லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலிலே வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவு அருந்த அமரும் என்று உங்களிலே எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம்முடையை வரித்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா? தாம் பணித்தவரை தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளர்களுக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. காட்டு அத்தி மரம், அதனை நோக்கி ஒருவன் கூறுகின்றான், நீ வேரோடு பேர்ந்து போய் கடலிலே வேரூன்றி நில். இந்த வசனத்தை படித்த பின்பு ஒருவன் போய் தூங்குறதுக்கு முன்னே ஜன்னல் ஓரமாக நின்று வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மாங்காய் மரத்தை பார்த்து சொன்னான், வேரோடு பிடுங்கி போய் அந்த பக்கம் நில் அப்படின்னு. கொஞ்ச நேரம் சென்று போய் தூங்கிட்டான். விடிஞ்சு தான் வந்து எட்டி பார்க்குறான், என்ன நடந்துச்சு? அந்த மாங்காய் மரம் ஒன்று அங்கே தான் நிற்கிது, ஒன்றும் நடக்கலை. நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம படித்து புத்தி கெட்டு போகிறதா தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, அதுக்காக இல்லை. இந்த பைபிளில் கூறும் வார்த்தை, இறை மக்களே, இன்று நாம் மிக அழகாக விசுவாசத்தை பற்றி பார்க்க வந்திருக்கின்றோம். நம்முடைய விசுவாசம், எல்லோரும் அறிந்த விசுவாசம், எனக்குள்ளே இருக்கும் விசுவாசம், நாம் பெற்ற கடவுள் கொடுத்த விசுவாசம். ஆகவே இந்த விசுவாசத்தை தன்னுடைய சீடர்களுக்கு புரிய வைக்க ஆண்டவர் இவ்வாறு சிறிய உவமையை கூறுகின்றார். கடுகளவு, கடுகளவு உங்களுடைய நம்பிக்கை, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும். இந்த காட்டு அத்திய மரத்தை நோக்கி இவ்வாறு சொன்னீங்கன்னா நடக்கும்னு சொல்கிறாரு. இந்த கடுகு அளவுன்னு சொல்கிறது எதுக்காக? கடுகு தெரியும், கடுகு எதில் போடுவாங்க? சொதியில் பார்க்கலாம், உப்மா கிண்டும் பொழுதும் பார்க்கலாம், அப்படி கடுகு இருக்கும். அப்படியா? கடுகு, ஆமாம் தானே, உண்மையா? ஓகே. பெருசாக இல்லை, சின்னோட்டாக இருக்கும், அவ்வளோ சின்னது, அவ்வளோ ஒரு சின்னது. எதற்காக? அந்த சிறிய கடுகு அளவுக்கு உள்ளுக்க கடவுளுடைய பிரம்மாண்டமான சக்தியை பார்க்கறதுக்காக ஆண்டவர் அதனை சொல்கின்றார். அதில் தான் வந்து உண்மையான விசுவாசம் இருக்கிறது. ஏன்? இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த பாலஸ்தீன நாட்டு பகுதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த கடுகு விதையை இங்கும் அங்கும் நாம் நிறைய பார்க்கலாம், விற்பனையில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த காட்டு அத்தி மரத்தையும் நிறைய நம்ம பார்க்கலாம். கடுகளவுன்னு சொல்லும் பொழுது அடிக்கடி எல்லாரும் பார்க்குற விஷயம், ஆகவே ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி தான் இந்த கடுகு அடித்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கடுகளவு உன்னுடைய ஆரம்பம், சிறிதளவு இருந்தால் போதும்,
உன்னுடைய பங்கெடுப்பு சிறிதளவு இருந்தால் போதும், மற்றதெல்லாம் கடவுள் உனக்கு வழங்குவார். திருச்சபையும் அவ்வாறு தான் ஆரம்பித்தது. சிறிதளவு ஆண்டவரும் 12 பேர் மட்டுமே இருந்தார்கள். இப்பொழுது திருச்சபை வளர்ந்து நிற்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடுகு அளவு விஷயத்தை நாம் பார்க்கலாம். அதிலே கண்ணும் கருத்துமாக நாம் எடுத்து கொண்டு வரும்பொழுது பெரிய விஷயத்தை பிறகு உடனே பார்க்க முடியாது, பிறகு நீர் பார்ப்பாய். ஆனால் பார்க்காததொன்று காத்து கொண்டிருக்கும் நேரமும் நீண்ட காலம், அதில் போக போக வரப்போகும் விஷயத்தை வரும் என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது அதுதான் உண்மையான அசைக்க முடியாத விசுவாசமாக ஒருத்தனுக்கு வந்து சேருது. அதுதான் இறை அரசு. இறை அரசிலே இவ்வாறான கடுகளவு இந்த சிறிய விசுவாசத்தை நாம் கொண்டிருந்தாலும் அது கடவுள் பெரிதாக பார்த்து நமக்கு கொடுக்கின்றார். அதே நேரத்தில் இந்த அத்தி மரம்னு சொல்லும் பொழுது, காட்டு அத்தி மரம் வந்து ஓரளவு கேட்டிருப்போம், இங்கே எங்கேயும் இருக்குதான்னு எனக்கு தெரியல. பாலஸ்தீன நாட்டில் எல்லா சந்து தெருக்கள் எல்லாம் பார்க்கலாம், தெரு தெருவாக அந்த அத்தி பழத்தை விற்பாங்க. ஆரஞ்சு ஆப்பிள் எப்படி ஈஸியாக நம்ம வாங்குகிறோமோ அதே போல் இந்த அத்தி மரத்தை ஈஸியாக ஒரு ஏழை கூட வாங்கலாம், அவ்வளோ சீப்பாக இருக்கும். அத்தி மரத்து அந்த பழத்தை வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள், அவ்வளோ ருசியாக அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். அதில் சாறு, அது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இந்த அத்தி மரம் சொல்கிறது பெரிய மரம், சின்னதல்ல, பெருசு, ரோட்டோரம் அங்கே இங்கே நிறைய வளர்ந்துருக்கும். அதில் இருக்கிற கிளைகள் எல்லாம் சும்மா இங்கும் அங்குமா நிறைய கிளைகள், ஒரு சில மரத்தில் கிளைகள் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இலைகள் அதில் இருக்கும். ஆனால் எல்லா கிளைகளிலுமே அது உடைஞ்சி உடைஞ்சி கிளையாக வளர்ந்து வரும், அவ்வளோ கிளைகள் இருக்கும். அப்படின்னா பாருங்கள் எவ்வளவு இலை அதில் இருக்கும்ட்டு. அப்போ படர்ந்து இருக்கும் பொழுது அந்த மரம் அவ்வளவு பெருசாக அவ்வளோ அழகாக தெரியும், நல்ல நிழல் கொடுக்கும் அந்த இடத்துக்கு. அவ்வளோ பெரிய மரம் நிற்குதுன்னு சொன்னாக்கா கீழே எவ்வளோ பெரிய வேர் இருக்கும், கண்ணுக்கு தெரிகிறது மரம் தான். ஆனால் இயேசு சொல்லும் பொழுது அந்த அத்தி மரத்தினுடைய அடியை பார்க்க சொல்லுகின்றார், அடியில் எவ்வளோ பெரிய வேர்கள் இருக்கும், அந்த வேரெல்லாம் அவ்வளவு கீழே மண்ணுக்கு அடியில் போய் வேரூன்று நிற்குமா. அப்போனாக்கா இந்த அத்தி மரம், காட்டத்தி மரம் அசைக்க முடியாது, புயல் வரலாம், நிலநடுக்கம் வரலாம், எதுவுமே இந்த மரத்தை அசைக்க முடியாதான். கீழே ஆழமான வேர், பிடுங்க முடியாத, அசைக்க முடியாத, அழிக்க முடியாத வேர், மண்ணுக்கு மேலே அவ்வளவு பெரிய மரம், வானத்தை நோக்கி நிற்கின்ற மரம். ஆகவே மேலேயும் ஆழமாக இருக்கிற கீழையும் நம்ம எடுத்து பார்த்தா யோசித்து பார்த்தா தெரியும், இது தான் விசுவாசம். உண்மையான விசுவாசம் இப்படி தான் இருக்க வேண்டும். ஆகவே இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீர் கேட்கும் விஷயங்களை ஆண்டவர் கொடுப்பார். காரணம், உன்னுடைய விசுவாசம் அசைக்க முடியாதது. எந்த இன்னல் இடையூறுகள் வந்தாலும் அதனை யாரும் அவ்வளோ ஈஸியாக பிடுங்கி எறிந்துட முடியாது, எந்த தீய சக்தியும் அதனை அசைக்க முடியாது. ஆகவே தான் இந்த காட்டு அத்திமரத்தை சொல்லுகின்றார். காரணம், எல்லோரும் இங்கும் அங்குமாக பார்க்கும் ஒரு விஷயம் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம், அதே நேரத்தில் இந்த அத்தி பழத்தையும் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த விசுவாசத்தை ஈஸியாக நமக்கு கொடுக்க விரும்புகின்றார், ஈஸியாக பார்த்து எடுக்க சொல்லுகின்றார், எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர். குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமல்ல, பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, உழைக்கும் நபர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கும் வரும் ஒவ்வொருவருக்குமே தருவதுதான் இந்த நம்பிக்கை. திருச்சபையின் பெரிய கொடை, நமக்கு கொடுக்கின்ற கொடை வந்து இந்த விசுவாசம். ஆகவே இறை மக்களே, கிறிஸ்துவில் விசுவாசம்னு சொல்லும் பொழுது அது பணிக்காக, பணி செய்வதற்காக, பணி செய்ய 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 கடவுள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு நாம் செய்கின்றோம். ஆகவே தான் நான் சொல்கிறேன், சில பேர் வந்து பூசைக்கு மட்டும் தான் வரது, ஆனால் எந்த விதமான பணியும் எடுக்கலை, இல்லை நான் வேண்டாங்க, அவரை கேளுங்க, எனக்கு இதில் நாட்டம் கிடையாது, எனக்கு இதில் நேரம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே மறுத்துடுறோம். சின்ன பங்காக இருந்தால் கூட எடுத்து செய்யுங்க, அதில்
உன்னுடைய விசுவாசத்தை நீ பார்ப்பாய், அந்த மரம் வேரோடு இருக்கும்னு சொன்னாக்கா உன்னுடைய பணி தேவை. ஆண்டவருக்கு உன்னுடைய கைகளும் கால்களும் தேவை, உன்னுடைய விசுவாசம் வளர்ச்சிக்காக. ஆண்டவர் இயேசுவிலே விசுவாசம் சொல்வது அது ஒரு கடவுளுடைய வரப்பிரசாதம், கடவுள் கொடுக்கும் விஷயம். நீனா தேடிக்கிறதில்ல, உன்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி உன்னை கொண்டு வந்து கேட்டதுனால அவர்களுக்கு அந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டது. சில பேர் பாருங்கள், பிள்ளைங்களாம் வீட்டில் இருப்பாங்க, ஞானஸ்தானம் கொடுக்கல, ஆனால் எப்படி சரி ஏசுன்னு தெரியாது, வந்து கேட்கணும், கேட்கணும், தானாக வந்து விழுவாது. ஆக்கிசா மக்கள் பார்த்தாலும் அவங்களை கொண்டு வந்து, ஃபாதர் இவங்களுக்கு இன்னார் என்னார், திருமணம் ஒன்றும் ஆகலை, ஆனால் இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஏனென்றால் ஒருவர் அங்கே விசுவாசத்தோடு இருக்கின்றார், அங்கே ஒரு அத்தி மரம் இருக்கிறது, அந்த அத்தி மரம் தொடர்ந்து வளர வேண்டும். ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு நாமும் கொடுத்து அவர்களையும் ஒரு கிளையாக ஆக்கி விடணும். ஆகவே கடவுள் இந்த விஷயத்தை கொடுக்கின்றார், கடவுளுடைய வரப்பிரசாதம். கிறிஸ்துவிலே விசுவாசம் என்று சொல்றது ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர், மண்ணுக்கடியில் பதிஞ்சு வச்சிருப்பாங்க, கொண்டு பேங்க்ல போட்டு ஃபிக்ஸ் டெபாசிட் மாதிரி விற்கிறோம் பாருங்க. ஏன்னா அது வந்து சும்மா சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடாது, காணாமல் போகக்கூடாது, காணா போனால் ஐயோ முடியாது. எப்படி ஒரு அடையாள கார்டை, லைசன்ஸை, இல்லை ஒரு சாவியையோ, இல்லை அதனுடைய நகையெல்லாம் கொண்டு பூட்டி வைக்கிறோமோ, நல்ல இடத்துல வைக்கிறோமோ, அதே போல் விசுவாசத்தையும் நாம் அவ்வாறு காத்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிலே விசுவாசம்னு சொல்ல பொழுது அது வந்து இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும், லைட், ஒரு லேம்ப். ஆகவே எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே இருள் போய்விடும். ஆகவே தான் இந்த திமோதேயோ இந்த இரண்டாவது வாசகத்தில் சொல்லுகின்றார், அதனை எப்பொழுதும் சுடர்விட்டு வெறிய நீ வீசிக்கொண்டு இருக்க வேண்டும். எப்படி வீசிக்கொண்டு இருக்க, சும்மா ஒரு ஃபேன் எடுத்து விசிறி எடுத்து வீசுவது இல்லை, உன்னுடைய சொல்லாலும் உன்னுடைய செயலாலும். ஆகவே சொல்லுகின்றார், அதில் எப்பொழுதும் எண்ணெய் குறையாமல் இருக்க நீர் பாதுகாத்து விழிப்பாயிருக்க வேண்டும். எண்ணெய் எப்படி குறையாமல் இருக்கிறது, எண்ணெய் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டுமா, இல்லையே. உண்மைதான், அந்த காலத்தில் வந்து தட்டுறதில்ல, எல்லாம் விளக்கு வந்து எண்ணெய் போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க, எண்ணெய் விளக்கு. ஆகவே இந்த எண்ணெய்னு சொல்கிறது என்னங்க அர்த்தம், எதுக்காக எண்ணெய் ஆசீர்வதிக்கிறாங்க, எண்ணெய் ஆசீர்வதித்து கொண்டு வீட்டில் வச்சுக்கிறோம் பீடத்தில், ஆனால் அந்த எண்ணெய் எதுக்காக அங்கே இருக்குன்னு தெரில, சில இதில் அதை எடுத்து பூசலை நம்ப. இந்த எண்ணெயை பூசும்பொழுது என்ன, எண்ணெய்னு சொல்கிறது வந்து ஒன்று உன்னுடைய ஜபம், உன்னுடைய ஜபம் உன்னை காப்பாற்றும், உன்னுடைய ஜபம் உனக்கு அந்த விசுவாசத்தை அதிகரிக்கும். ஆகவே நீ முன் வர வேண்டும், எண்ணெய்னு சொல்கிறது உன்னுடைய ஜபம், உன்னுடைய ஜபத்தை அதிகரிக்கும், அதுக்கு மேலே உன்னுடைய அன்பு, கடவுள் மேல் அன்பு, மனிதர்கள் மேல் அன்பு. அன்பும் ஜபமும் சேர்த்து கொள்ளும் பொழுது, குறையாமல் இருக்கும் பொழுது, அங்கே கண்டிப்பாக உன்னிலே விசுவாசம் தொடர்ந்து வேரூன்றி இருக்கும். கிறிஸ்துவிலே விசுவாசம் என்பது உன்னுடைய பலம். யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனுடைய பலம் நம்பிக்கையிலே. இந்த நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது ஒருவனுக்கு இருமாப்பு கொண்டு வராது, தாழ்ச்சி மனப்பான்மையோடு, இந்த புனிதர்களைப் போலவே தாழ்ச்சி மனப்பான்மையோடு ஆண்டவரின் மேல் முழு நம்பிக்கை கொண்டு நடப்பார்கள். அவரைப் போலவே செய்ய அவரே பெரியவர்னு சொல்றி இவங்க கீழே தன்னுடைய பாஸ் என்ன சொல்கிறார் அதே போல் நடப்பார்கள். நடந்தவர்கள் தான் இந்த திரைசாமாலும் இரண்டாம் அருள் சின்னப்பரும், இன்னும் நிறைய புனிதர்கள் இறைவாக்கினர்கள் தாழ்ச்சி மனப்பான்மை கொண்டு நடந்தார்கள். விசுவாசம்னு சொல்கிறது ஒரு சிறிய சிறிய விதை, அந்த விதை எப்பொழுது உடைந்து மரமாக மாறி கனி கொடுக்க ஆரம்பிக்கும், முழு மரத்தை நாம் இறப்பிலே பார்க்கலாம். ஆகவே இறந்தோன்னு சொல்லுவாங்க, அப்போ தான் எல்லோரும் பேச ஆரம்பிப்போம், இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அப்படி போன உண்மை தாங்க. போன பிறகு தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுத்தி நல்லதெல்லாம் பேச நினைக்க ஆரம்பிப்போம். கிறிஸ்துவத்தில் ஆகவே தான் சொல்கிறோம், இறப்புன்றது முடிவல்ல, அது தொடருது, அப்போ தான் புதிய ஆரம்பம். இறப்புன்னு சொன்னாக்க உன்னுடைய பர்த்டேயாம், பரலோகத்தில் உன்னுடைய பிறந்த நாள் தான் உன்னுடைய இறப்பு நாள். ஆகவே உண்மையாகவே விசுவாசத்தின் அந்த விதை அப்பொழுது தான் உடைந்து
நல்ல எல்லோருக்குமே காட்சி அளிக்குமா. ஆகவே இப்பொழுதே நல்லா வாழுவோமே, விசுவாசத்தில் வாழும் நமக்கு கண்டிப்பாக அந்த நல்ல விதை நல்ல மரம் கனி கொடுக்கும் அளவுக்கு கொடுக்கப்படும். அதுதான் நம்முடைய நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வுக்கு நாளைக்கு உழைக்கிறதுல இப்பொழுதே ஆரம்பிக்கணும். கடவுள் நல்லவர், கடவுள் விசுவாசமானவர், பிரமாணிக்கும் உள்ளவர். அபாக்குக் மூலமாக, தீமோதேயு மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக, இந்த புனிதர்கள் மூலமாக, ஏன் வாழுகின்ற பல தலைவர்கள் மூலமாக, கிறிஸ்தவர்கள் மூலமாக இன்னும் தன்னுடைய விசுவாசத்தை நம்மிலே இருக்க செய்கின்றார், காட்டுகின்றார். இவர்களுடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசமே. இந்த 10வது மாதம் மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றார். உண்மையான எடுத்துக்காட்டு தாய் மரியாள், நல்ல உத்தம சீடர், நல்ல சீடர், விசுவாசம் கொண்டவர்களாக வாழ்ந்திட இந்த தாய் மரியாள் 13-14 வயதிலேயே எப்படி அந்த அத்தி மரத்தைப் போலவே அவ்வளோ பெரிதான மனதை, விசுவாசத்தை ஆண்டவர் இடத்துல காட்டினாரோ அதே போல நாமும் வாழ்ந்திட அழைக்கின்றார். மரியாளுக்கு ஒரு மங்கள வார்த்தை சொல்லி வேண்டிக் கொண்டு ஆண்டவரிடம் இதே ஜபத்தை நாம் சமர்ப்பிப்போம். எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும்.